இந்த நம்பிக்கைங்கிறது இருக்குதே, இது எதை சார்ந்து வருகிறது? யாருக்கு அசாதாரண நம்பிக்கை உண்டாகிறது, அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத நம்பிக்கை, கிரகித்துக் கொள்ளக்கூடிய நம்பிக்கை யாருக்கு உண்டாகுதுன்னு கேட்டா, இந்த உலகத்தை பார்க்காமல் முழுவதும் தேவனையே பார்க்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையவே பார்க்கிறவர்களே அசைக்க முடியாத நம்பிக்கைக்குள்ளே கடந்து செல்கிறார்கள். ஆண்டவர் கிராஸ் பண்ணார் சில பேரை. சில பேர் அறிந்து அறியாமலே இயேசுவை கிராஸ் பண்ணி போறாங்க. சில நேரங்களில் சில பிரச்சனைகள் நம்ம கிராஸ் பண்ணி போகிறது. எது எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் நம்மளால ஜெயிக்க முடியும். ஆமென் சொல்லலாமா? எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். ஆமென் சொல்லலாமா? சில பேர் நம்புறாங்க, நான் உறுதியா நம்புறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே அநேக நம்புறாங்க, ஆனா நான் அப்படி நம்பல. ஏதோ ஒரு நம்பிக்கை இல்ல, உறுதியான நம்பிக்கை. கர்த்தரோட ஆசீர்வதிப்பாராக. இந்த விசுவாசத்தை விளக்குவது என்பது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. இதனுடைய வல்லமையை பற்றி ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னாரு, அதை கற்றுக் கொடுத்தாரு. எப்படி இதை நீங்க செயல்படுத்தினால் இது எப்படி மாற்றத்தை உண்டாக்குங்கிறத சொல்லி கொடுத்தாரு. பாருங்க, அவரு முதல்ல ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறாரு, முன்னோட்டமாய் செய்து காட்டுகிறார். ஒரு அத்திமரத்தை சபிக்கிறாரு, சபிக்கல. அந்த அத்திமரத்தை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இனி அவருக்கு பசி எடுக்கும் பொழுது அத்திமரத்துல பழம் இல்லை, அதுல இலைகளை அன்றி பழம் இல்லை. உடனே அத்திமரத்தை மாத்த சொன்னாரு, இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது அப்படி சொன்னாரு. சொன்ன மாத்திரத்திலே பாருங்க என்ன நடந்ததுன்னா, அப்படியே அந்த அத்திமரத்தினுடைய வேரானது சாக ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் இயேசு போயிட்டாரு. பிறகு மறுநாள் காலையில இயேசுவும் அவருடைய சீஷர் வந்த வழியாகி போகிறாங்க. போற வழியில சீஷர்கள் அதை பார்க்கிறாங்க. பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க, ரபி, நீர் சபித்த அத்திமரம் இவ்வளவு சீக்கிரமாய் பட்டு போயிற்று. ரொம்ப ஆச்சரியப்பட்டவங்க அந்த அத்திமரத்தை பார்த்து திகைத்து நிக்கிறாங்க. நேத்து தான் சொன்னாரு, இனி ஒருவனும் ஒரு காலத்துக்கு கனி உண்டாகாதிருக்க கடவுதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு காலையில அத்திமரம் பட்டு போயிருக்குதே அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசிக்கிறவனுக்கு இது மட்டும் இல்ல, இதை விட பெரிய காரியம் நடக்கும். மலைகளை கூட நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் சொல்லி அது கடலிலே தள்ளுண்டு போகும் என்று சொல்லி சொன்னபடி ஆகும் என்று இதயத்தில் விசுவாசித்தால் அப்படி ஆகும் அப்படின்றாரு. நல்ல கவனிங்க, ஒரு அத்திமரத்துக்கு ஒரு மாற்றத்தை செய்து அத்திமரத்தை அவர் என்ன நடக்கணும் அத்திமரத்துக்கு என்பதை சொல்லிட்டு அது மறுநாள் காலையில் அப்படி நடக்கிறது, அத்திமரம் பட்டு போயிருக்கிறத பாக்குறாரு. பிறகு என்ன செய்யறாருன்னா, சீஷர்கிட்ட சொல்றாரு, இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்களும் செய்ய முடியும் அப்படின்றாரு. நீங்களும் செய்ய முடியும். சில இடங்கள்லாம் நீங்க பாப்பீங்கன்னா, கர்த்தர் நம்மை வந்து நினைச்சாரு, உங்களால முடியும்னா அநேக விஷயங்களை சொல்றாரு. உங்களால் கூடாதவைகள் என்று ஒன்றுமே இராதுன்றாரு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். எதெல்லாம் கூடாதுன்னு உலகம் சொல்லி கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் விசுவாசிக்கிறவனுக்கு கூடும் அப்படின்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, பாருங்க, இந்த அத்திமரத்தை செய்த அத்திமரத்துக்கு நான் செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையையும் பார்த்து தள்ளுண்டு போய் என்று சொல்லி சொன்னபடி ஆகும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். மிக முக்கியமான விஷயம் அதுதான். சில பேர் நம்புறாங்க, ஆனா சந்தேகம் ஒரு மூலையில் இருக்குது. விசுவாசமே சந்தேகம் இல்லாமல் இருப்பதற்கு பெயர் தான் விசுவாசம். சந்தேகமே படக்கூடாது. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்ற குழப்பமே இருக்கக்கூடாது. அதாவது இந்த நம்பிக்கைங்கிறது இருக்குதே, இது எதை சார்ந்து வருகிறது? யாருக்கு அசாதாரண நம்பிக்கை உண்டாகிறது, அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத நம்பிக்கை, கிரகித்துக் கொள்ளக்கூடிய நம்பிக்கை யாருக்கு உண்டாகுதுன்னு கேட்டா, இந்த உலகத்தை பார்க்காமல் முழுவதும் தேவனையே பார்க்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையவே பார்க்கிறவர்களே அசைக்க முடியாத நம்பிக்கைக்குள்ளே கடந்து செல்கிறார்கள். ஏன்னா உலகம் எப்பொழுதுமே நம்மோடு நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டேதான் இருக்குது. நம்மெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் அந்த பாதை வழியா. எல்லாருமே டெய்லி அனுதினமும் சந்திக்கிறோம் சில பிரச்சனைகளை, சில வியாதியை, சில போராட்டத்தை, சில கஷ்டத்தை. நம்முடைய வாழ்க்கையில அப்படியே கிராஸ் பண்ணிட்டு எல்லாம் போயிட்டே இருக்குது.
நம்ம இங்கிருந்து சென்னைக்கு போனால் போகிற வழியில் எல்லா ஊரையும் கிராஸ் பண்ணி போகிறது போல் இந்த வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படிலாம் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும்னு நீங்கள் கனவு கூட கண்டு பார்த்துருக்க மாட்டீங்க. நல்லா தான் வாழ்க்கை இருக்கும்னு தான் நினச்சோம். ஆனால் தேவையில்லாத சில விஷயங்களாம் நம்முடைய வாழ்க்கையில் கிராஸ் பண்ணுது. அப்படி தான் அத்திமரம் கிராஸ் பண்ணுச்சு. அப்படி தான் 12 வருஷம் பெரும்பாடுகளும் கிராஸ் பண்ணாங்க. 18 வருஷம் கூணி அப்படி தான் கிராஸ் பண்ணாங்க. பாருங்க, இவங்க வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் கிராஸ் பண்ணார். சில பேரை சில பேர் அறிந்து அறியாமலே இயேசுவை கிராஸ் பண்ணி போனாங்க. சில நேரங்களில் சில பிரச்சனைகள் நம்ம கிராஸ் பண்ணி போகிறது. எது எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் நம்மளால ஜெயிக்க முடியும். ஆமென் சொல்லலாமா? எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். ஆமென் சொல்லலாமா?